வியாபாரத்தை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு ரூபா 95 ரூபா பொருளை மதிப்பு உள்ளதே 100 ரூபா விட்டுருப்பான். அவன் காசு 5 ரூபா வந்திருக்கும். ஒருவன் 100 ரூபா 50 ரூபா 50 வெள்ளிக்கு வேலை செய்வான், 50 வெள்ளி உழைப்பா தந்திருப்பான், அவனுக்கு 30 வெள்ளி கொடுத்துருப்பான், அவன்கிட்ட ஒரு 20 ரூபா வந்திருக்கும். ஆக 1 கோடி ரூபா சேர்ந்துருக்குது. அவங்க தான் இது பழைய பேர்களுடைய காசு. அது கடவுளும் கொடுத்துருக்கான். எதுக்கு எனக்கு இப்படி கொடுத்தேன்னா, அவன் மூலமாக உனக்கு செல்வத்தை பெற்று ஏழையில் உங்களுக்கு புண்ணிய செய்து ஜென்மத்தை கடைத்துட்டு அந்த பொருள் ஒருத்தி செய்திருக்கிறேன். நீ பேங்கில் இருப்பு வைக்க நான் கொடுக்கல. நீ இருப்பு வச்சுன்னா அடுத்த ஜென்மத்தை பார்த்துக்கலாம். அடுத்த ஜென்மம் தெரியணும், உன் தெரியணுமா பாரு. தோபாரம் கிடக்கிறான் பாரு. ஏன்னா கை காலாமல் அவன் முடக்கிட்டு கிடக்கிறான். ஐயா 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 ஏதாவது கொடுத்துருப்பான். ரோட்டை கிடக்கிறான். அது யார் திரும்பாவேன்? முன் ஜென்மத்தை பல கோடி கதிப்பையாக இருந்தவன். பழைய பேர் பழைய லாபம் பொருளை ஈட்டினா, நான் பொருள் கொடுத்தேன் அவனுக்கு. பொருளை கொடுத்தேன் என்ன செஞ்சால் பேங்கில் இருப்பு வச்சுக்கிட்டே இருந்தான். பேங்கில் வச்சு இருப்பு வச்சாலும் நான் பொருள் கொடுத்ததே ஏழையில் நம்ம புண்ணியம் செய்து ஆசி பேர் தான் பொருள் செய்தேன். அவன் பொருளை சாமர்த்தியம் நினச்சிட்ருக்கான். அவன் 10 கோடி முன்னே 10 கோடிக்கு அதிபதியாக இருந்தவன். இப்போ எப்படி இருக்கான் பார்த்தியா? ரோட்டில் கிடக்கிறான் பார். கை வராமல் கால் வராமல் ரோட்டு போகிறான். ஐயா ஐயா பசி பசின்னு கேட்டானா. இவனா 10 கோடிக்கு அதிபதியாக இருந்தான். ஆமாம், முன்னு பார்த்து 10 கோடி வச்சுருந்தான். நான் கொடுத்த செல்வத்தை என்ன செய்தான்? ஏழையில் நமக்கு பயன்படுத்தாமல் இரு பேங்கில் வச்சுருந்தான். பணத்தை பேங்கில் இருப்பு வச்சுருந்தான். இப்போ கிடக்கிறான் பார், கிடக்கிறான். பேங்கில் இருப்பு வச்சப்போனா அவன் 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 இருப்பு வச்சப்போனா அங்கேயும் வீண் அது ஏதோ ஐயோ இந்த யாரோ சாப்பிட்டான். இவன் நரகத்தை கிடக்கிறான்னா அப்போது நான் இது தெளிவடையணுமே. ஆமாம், தெளிவடையணும். என்னை கேட்கணும். நான் நீ கொடுத்த போல நான் என்ன செய்யணும்? உன் திருவள்ளால் நீ கொடுத்த கல்வி, நீ கொடுத்த உடல் வலுமை, நீ கொடுத்த உத்தியோகம், நீ கொடுத்த செல்வம், நீ கட்டி கொடுத்த வீடு, நீ வா உன் திருவள்ளால் நீ உன்னோட பிச்சை நான் போட்டு நீ கொடுத்த பிச்சை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இது என்ன செய்யறது? நீ அருள் செய்யு கேட்டால் உணர்த்துவான். இல்லைன்னு சொன்னால் பொருள் பெரியர் என்ன செய்வார்கள்? வீடை கோடிக்கணக்காக பொருள் சேர்ப்பான், பங்களாவாக சேர்ப்பான். ஒரே புகழும் ஒரே புகழ்ந்துக்கிட்டு இருக்கும். தடையும் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரை எந்த அளவுக்கு பொருள் சேர்த்த எந்தெல்லாம் பாவ சுமடா தம்பி, நீ புண்ணியத்தை நினச்சிடாதே. புண்ணியத்தால் வந்த பொருள் இல்லை, பாவத்தால் வந்த பொருள். செல்வம் கடவுள் கொடுத்ததே இப்போ புண்ணியம் செய்து தான் கொடுத்துருக்குறான். நீ பேங்கில் வரவு செலவு காட்டியிருக்கிற, பேங்கில் இருப்பொழுது 40 கோடி. அப்பாப்பாப்பா, எவ்வளோ பெரிய புண்ணியவான் நீ, எவ்வளோ பெரிய அறிவாளியடா நீ, எவ்வளோ பெரிய அறிவாளி நீ, 40 கோடிக்கு அதிபதிங்களா? சுத்தம் அடையன் பாறவனே, கைகால் முடை கிடக்கிறான் பார். இதே மாதிரி உன்னை தான் பொருளாதாரத்தை மயங்கி அவன் மயங்கி அந்த பொருளை செலவு செய்யாமல், தர்மகாரியத்தை செய்யாமல், கடவுள் கொடுத்த பொருளை ஏழையில மக்கள் ஏழையில மக்களுக்கு தர்மகாரியம் செய்யாமல், பேங்கில் வரவு செலவு இது பேங்கில் வரவு செலவு எரிச்சே தவிர இது புண்ணியம் நெல் பேலன்ஸ் இருப்பு இல்லைடா. புண்ணிய இருப்பு கணக்கு இருந்துச்சு, கோடிக்கணக்காக வரவு பணம் இருப்பு இருந்துச்சு, புண்ணிய பலம் இல்லை, அது பூஜ்ஜியமாக இருக்குது, கோசமாக இருந்துச்சு. ஆனால் புண்ணிய பலம் இல்லாதவன் அவன் என்ன செய்வான்? அடுத்த இடம்பத்தை கொண்டு நரகத்தை போட்டுருவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.